अलहम्दुलिल्लाह अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला ஷரீக்க லஹு அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு மாபெரும் அருள் புரிஞ்சு சரியான வழி எதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ சரணடைந்தல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இஸ்லாத்தை நான் பின்பற்றுறேன், நான் வந்து முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தையால் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பெயர் அல்ல. இது வந்து நம்ம ஆன்மா வந்து முழுமையான பக்தியை கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு விளக்கமாக இருக்குது இஸ்லாம்னு உள்ளது. இது எல்லா வேதத்துலேயும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இது ஒரு முதல் கட்டளையாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து அல்லாஹ் ஒருவர், கடவுள் ஒருவரே அப்படின்னு பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில், இறுதி வேதமான குரானில் எல்லாத்துலேயும் அல்லாஹ் ஒருவர்னு உள்ள முதல் கட்டளையாக அதை வந்து நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சரணடைந்தோர் முஸ்லீம்னு யாருன்னா வந்து அல்லாஹ் மட்டும் வணங்கி மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி முஸ்லீம்களுக்குன்னு உள்ளது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்கிறோன்னு உள்ள பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து முஸ்லீமாக இருக்க முடியும். சும்மா காமெடியில் சொல்கிற மாரி நானும் முஸ்லீம் தான் சொல்லிட்டு வார்த்தையால் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலலாம் ஒருத்தவங்க முஸ்லீமாக ஆகிட முடியாது. தான் பெற்றோர்கள் வந்து முஸ்லீம் பேர், அரபிலான பேர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் பிறந்தேன் அதனால் நானும் முஸ்லீம், இது வேணால் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கு வேணால் இதை வந்து சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள், அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் சப்மிட்டர், அடிபணிந்தோர், சரணடைந்தோர் இப்படின்னு எந்த நம்ம இது பண்ணானோ அதுக்கு அல்லாஹ் வந்து தன்மை கொடுத்துருக்காங்க. அந்த தன்மையை நம்ம கடைப்பிடிக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம முஸ்லீமாக இருக்க முடியும். அந்த தன்மையிலேருந்து நம்ம மாறி அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும் போது அவங்க வந்து முஸ்லீம் இல்லாமல் தான் ஆயிடுறாங்க. நம்ம வேணால் வார்த்தையில் வேணால் நானும் முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து மெயின் என்னன்னா வந்து அல்லாஹ் கூட வேறு யாரையும் இணை வைக்கக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா கவனமாக கவனிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லாஹ் கூட வந்து சில பேர் வந்து ஜீசஸை இணை வைக்கிறாங்க, அல்லாஹ் கூட முகமது நபியை சேர்த்து அழைக்கிறாங்க, அல்லாஹ்வுடன் அலி பேரை சேர்த்து அழைக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இணை வைப்பில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது நிறையா வசனத்தில் வந்து அல்லாஹ்வை நம்புவாங்க, அல்லாஹ்வுடன் சொல்லிட்டு அல்லாஹ்க்கு பக்கத்தில் வேறு பேர் அழைப்பாங்க. இப்போ அல்லாஹ்க்கு பக்கத்தில் வேறு பேர் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கே இது தெரியாது. ஏன்னா இணை வைப்புனா வந்து வேறு பேர் சொல்லி அந்த சிலை வழிபாடு பண்ணுறது தான் இணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் கூட வேறு பேர் வச்சு அழைக்கிறதும் இணை தான். அது வந்து சைத்தான் வந்து அவங்கள வந்து மூழ்கடிச்சிட்டான். ஏன்னா எதுனா வந்து தவறான வழிகாட்டுதலை பின்பற்றி அவங்க அல்லாஹ் மார்க்கமாக ஆக்காத அவங்க மனிதர்களால் இயற்றப்பட்ட ஹதீஸை பின்பற்றி அவங்கள வந்து மூழ்கடிச்சிட்டான் சைத்தான். அதனால் வந்து நம்ம முஸ்லீம்கள்னு யாருன்னா நம்ம வந்து நாங்கள் தான் முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறவங்களாம் முஸ்லீம் இல்லை. முஸ்லீமோட தன்மையை கடைப்பிடிக்கிறவங்கள தான் முஸ்லீம். சப்மிட்டர், இந்த சப்மிட்டர்னு உள்ள தன்மையை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு வரைக்கும் தான் வந்து நம்ம வந்து சப்மிட்டர், அடிபணிந்தோர், முஸ்லீமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு தன்மையை வந்து ட்ரூத்ஃபுல், உண்மையாக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு உள்ளது. அதுதான் நம்மளோட இந்த வர தலைப்பாக இன்ஷால்லா எடுத்து பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏன்னா நம்மளோட அல்டிமேட் சோர்ஸாக வந்து அல்லாஹ் வந்து மார்க்கத்தின் ஒரே மூலாதாரமாக நம்ம இறுதி வேதமாக வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா முன்னாடி உள்ள எல்லா செய்தியும் நம்ம உறுதிப்படுத்தி நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வேதமாக இறுதி வேதமாக எல்லாத்தையும் உள்ளடங்கியலாக முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாரி நம்ம நம்பிக்கை கொண்டு அதுலேயே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பீயிங் ட்ரூத்ஃபுல், உண்மையாளர்கள். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 33:70 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் கடவுளுக்கு பக்தி கொள்ளுங்கள், மேலும் சரியான கூற்று மட்டுமே கூறுங்கள். அவர் அப்போது உங்கள் காரியங்களை சீர் செய்வார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிபவர்கள் மகத்தானதொரு பெரும் வெற்றி அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அல்லாஹ் சொல்லும்போது உண்மையான கூற்றே கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான கூற்று கூறுறதுனால நம்ம பாவங்களும் வந்து மன்னிக்கப்படுது அப்படின்னு அல்லாஹ் வந்து நிறைய இடத்துல வந்து உண்மையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடவுள் பிரகடனம் செய்வார், சத்தியவான்கள் அவர்களுடைய சத்தியத்தன்மைகளால் காப்பாற்றப்படுகின்ற நாள் இதுவாகும். ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்களுக்கு அவர்கள் தகுதியாகிவிட்டனர், அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். கடவுள் அவர்கள் பால் திருப்தி அடைந்தார், மேலும் அவர்களும் அவர் பால் திருப்தி அடைந்தனர். இதுவே மகத்தான பெரும் வெற்றியாகும். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் நீங்கள் கடவுளுக்கு பக்தி கொள்ள வேண்டும், மேலும் உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உண்மையாளர்களாக இல்லைங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நன்னெறியாளர்கள், அதாவது நன்னெறினா என்னான்னு 277 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, விபரித்து சொல்லியிருக்காங்க. நன்னெறியாளர்கள் விபரிக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் வந்து விபரித்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம திரும்பி திரும்பி நம்ம வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வரைக்கும், கொண்டு வந்த பிறகும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பி திரும்பி ஒருத்தவங்க நினைவூட்டக்கூடிய வசனமாக இருக்குது. 277 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் வேறு யாரையோ குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி நிறையா இதில் பேசியிருக்கோம். ஒவ்வொரு வசனத்தையும் நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தனியாக நம்ம தான் போய் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல போகிறோம். அதனால் எல்லா வசனத்துலேயும் நம்மளை இது பண்ணி பார்க்கணும். நன்னெறியாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளவங்க, நான் தான் நன்னெறியாளர்கள், நான் தான் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் வேணால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டு உண்மையான நம்பிக்கையாளர்கள், நன்னெறியாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சில தன்மையை சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு தன்மையை நம்மக்குள்ளே பரிசீலித்து பார்க்கணும். அதில் நம்ம ஏதாவது நம்ம வந்து தவறிட்டோன்னா வந்து அதுக்கு தௌபா கேட்டு அதை நம்ம சீர் செஞ்சுக்கிறனு, அதுக்குன்னு நம்ம நினைவூட்டலாம். இந்த வசனத்தை திரும்பி படிப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 177. நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறியாளர்கள் எவரென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வரே ஆவர். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் மேலும் அடிமையை விடுவிப்பவர்களுக்கும் பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். மேலும் அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள், அத்துடன் ஜக்காத் தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் வாக்குறுதி செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதியோடு தளர்ந்தாதிருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்னெறியாளர்கள். இவர்கள்தான் நன்னெறியாளர்கள்னு யார் சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ளது செய்கிறவங்க தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு. இதில் வந்து நம்ம அந்த ஹதீஸை பின்பற்றுறவங்களை பார்க்கும்போது இதில் இந்த கேட்டகரியிலேருந்து விலகி போயிருப்பாங்க. ஒரு ஜக்காத்து ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்காத்து எடுத்துக்கிட்டானோ வந்து ஜக்காத்து அவங்க கொடுக்க போகிறதில்ல. அது வந்து கரெக்டாக அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு அளவு பண்ணி அதுக்கு தனியாக எடுத்து அல்லாஹ் சொன்ன அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அது இன்ஷால்லா வேறு தலைப்பாக பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து அல்லாஹ் வந்து இந்த நன்னெறியாளர்களோட தன்மையை சொல்லும்போது வாக்குறுதி செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் வார்த்தையை காப்பாற்றுவாங்க, உண்மையாக இருப்பாங்க, சத்தியமாக இருப்பாங்க. ஒன்று வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் தான் நன்னெறியாளர்கள். அவர்கள் கூறுவர், எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, மேலும் நரக வேதனையை விட்டு எங்களை தவிர்த்து விடுவீராக. அவர்கள்தான் உறுதிப்பாட்டு உடையவர்கள், உண்மையாளர்கள், சரணடைந்தவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், மேலும் விடியலின் போது தியானிப்பவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இதுலேயும் உண்மையாளர்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து உண்மையை பேசுவது சத்தியத்தை பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வியாபாரத்துலேயோ இல்லை மற்றதுலேயோ வந்து பொய் பேசுறதுலாம் வந்து ஒரு சகஜமாக ஆக்கிட்டு அது வந்து தப்பே இல்லாத மாதிரி நம்ம மைண்டில் செட் ஆகிரும். நம்ம பிரதர் வந்து ஒருத்தவங்க இது சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு தப்புன்னு நம்ம செஞ்சிட்டா அதை ஃபஸ்ட்டு அது தப்புன்னு உணர்னு அதை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம வந்து செஞ்சிட்டோன்னா சைத்தானோட பெரிய வலையில் சிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ கோவப்படக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்காங்க. கோவப்படுறது சரி தான், இவன்ட்டெல்லாம் கோவப்பண்ணு இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுத்துறதை நியாயப்படுத்தக்கூடாது. அதேமாரி வந்து பொய் சொல்கிறதுலேயும், அதாவது இப்போ சத்தியத்துக்கு மாறாக பேசுறது பொய் சொல்கிறதையும் நியாயப்படுத்தக்கூடாது. இப்படிலாம் பண்ணால் தான் வியாபாரம் பண்ண முடியும், இப்படிலாம் பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், இப்படிலாம் பண்ணால் தான் வந்து இது இடைஞ்சல்னு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நியாயப்படுத்தக்கூடாது. சத்தியன்னா அல்லா உண்மையாளருக்குன்னா உண்மையான இதை இருக்குன்னு அப்படின்னு. ஏன்னா இப்படிப்பட்டவங்களும் அல்லா காப்பாற்றுறன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உண்மையாளர்களை வந்து அல்லா இன்னொரு அடுத்த வசனத்தில் வரும்போது சத்தியவான்கள் அவர்களுடைய சத்திய தன்மைகளால் காப்பாற்ற வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்காங்க, அவங்க காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதனால் சத்தியத்தை பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லா நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. நன்னெறியாளர்களோட கடமையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் விஷயத்தை அஞ்சு நிமிஷம் நேரம் ஆகிருக்கும். வேலும், அதாவது 70:32 முன்னாடி வந்து 3:17 பார்த்தோம், இப்போ 70:32 அவுதுபுல்லாமின் சீத்தாஞ்சும் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான் ரஹீம். மேலும் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள், நம்ப மறுப்பவர்களுக்கு நம்பிக்கை கோரியவர்களாக இருக்கின்றனர். தம் வார்த்தையை வந்து காப்பாற்றுவாங்க, நம்பிக்கை கோரியவங்களாக அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாளரோட தன்மையை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு முஸ்லீமோட தன்மைனா வந்து வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனா வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் சைத்தானோட இதாக இருக்குது. நம்மளால் முடியும் அதை வந்து காப்பாற்று. ஏன்னா இப்போ வந்து உண்மையாலே இருக்க முடியாது, இப்போ நம்ம முஸ்லீம்னா வந்து உண்மையாக தான் பேசுவாங்கன்னு சொல்கிறதுலாம் என்ன சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி செஞ்சோன்னா வந்து அல்லாஹ் ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காங்க, நீங்கள் நல்ல கூற்றியே கூறுங்க அப்படின்னு. அதை நம்ம நல்ல கூற்றியே வந்து எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து சொல்லணும். ஏனில் தீமை செய்பவர்கள் வெறுத்த போதிலும் சத்தியமானது மிகைத்திட வேண்டும், அத்துடன் பொய்மையானது ஒழிந்திட வேண்டும் என்று அவர் தீர்ப்பளித்துள்ளார். அல்லாவோட கட்டளை இது என்னன்னா வந்து சத்தியம் மிகைக்கும், தீமை வந்து அழிஞ்சே போவோம் அப்படின்னு. அது சின்னதோ பெருசோ, நம்ம வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு வேணால் நம்ம பொய் சொன்னால் தப்பிச்சிடலாம், பொய் சொன்னால் வந்து இதாகிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறோம். அல்லாக்கிட்டேன்னு எஸ்கேப்பே ஆக முடியாது. அது வந்து நம்மளுக்கு திருப்பி தாக்கும். முன்னாடி நம்ம கான்சிக்வன்சஸ் இப்போ பின் விளைவுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஒரு தீமையை வச்சுட்டா அந்த தீமைக்கு உள்ள பலனை வந்து நம்மளை பின்னாடி வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம சத்தியத்தை சொல்லணும். அல்லாஹ் வந்து சத்தியவான்கள் அவர்கள் சத்திய தன்மைகளால் வழிநடத்தப்படுவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சத்தியத்தை கடைப்பிடிப்போம். நம்ம ஆதியில் செஞ்ச பாவமன்னிப்பு கேட்போம், பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா. அல்ஹம்துலில்லா, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதுஹு லா ஷரீக்க லஹு. 7:181 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்முடைய படைப்பினங்களில் சத்தியத்தை கொண்டு வழிநடத்தப்படுபவர்கள் உள்ளனர், அவர்கள் அந்த சத்தியம் அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்கியது. அந்த சத்தியம் வந்து ஒருத்தவங்களை நன்னறியாளர்களாக ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்னெறியாளர்கள் சத்தியத்தோடு இருப்பாங்க, சத்தியம் வந்து நன்னெறியாளர் ஆக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம சத்தியத்தை பின்பற்றினா நம்ம நன்னெறியாளர்களாக ஆவோம், நன்னெறியாளர்களாக இருக்குன்னா நீங்கள் நம்ம சத்தியத்தை பின்பற்றணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் இப்போது நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பதால் கடவுள் மற்றும் தூதருக்கு துரோகம் இழைக்காதீர்கள், மேலும் உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தவர்களுக்கும் துரோகம் இழைக்காதீர்கள். நம்மளை நம்பி ஒருத்தவங்க பொறுப்பை ஒப்படைச்சிருக்கவங்களுக்கும் துரோகம் செய்யக்கூடாது. இது வியாபாரத்துலேயோ இல்லை ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறதுலையோ எல்லாத்துலேயும் இது வந்து பொருந்தும் இது. அவங்களுக்கு வந்து துரோகம் இழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையாக இருக்குது, நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்குன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கள் உடன்படிக்கை என்ன வரும்போது அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள் அவ்வனமே அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கை என வரும்போது அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சலா தொடர்பு தொழுகையை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள். இத்தகையவர்கள்தான் வாரிசுகள். எதுக்குன்னா அவர்கள் சொர்ணத்துக்கு வாரிசாவார்கள், அதில் அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இது பிஸ்னஸை பற்றி சொல்லும் போது, நீங்கள் வணிகம் செய்யும்போது அளவை வந்து முழுமையாக கொடுக்கணும், ஏமாத்தாதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான திராசு, கரெக்டான எடை போடுங்க, அளவில் மோசடி பண்ணாதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நன்னெறியாளர்களோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சத்தியத்துடன் அசத்தியத்தை கலந்து விடாதீர்கள், அறிந்து கொண்டு சத்தியத்தை மறைத்து விடவும் வேண்டாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வார்த்தை ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம உயர்ந்துன்னு இருக்கும் மரத்தை கொண்ட வேறு போல், அது வந்து பல மடங்காக பல இதுக்கு வந்து அதோட பலன் தருது. அந்த மாதிரி நம்ம உண்மையாளர்களாக இருந்தனா வந்து அதோட பலன் நீங்கள் அப்போதைக்கு நம்ம உணராட்டி கூட நம்ம அதோட உண்மையத்தன்மை மூலயமா எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பிரதிபலன் இங்கேயும் கொடுப்பாங்க, மறுமையிலையும் கொடுப்பாங்க. அதை நம்ம பல வகையில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம அந்த பொய் சொல்லி அந்த டெம்பரரியாக அந்த கிடைக்கிற சந்தோஷமோ அல்லது டெம்பரரியாக அந்த அந்த கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இதுலேருந்தோ ப்ராப்ளத்துலேருந்தோ எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம பொய் சொன்னோன்னா அது பெரிய பின்விளையில் விட்டுரும். நிறைய வாட்டி நம்மளே அனுபவிச்சிருப்போம். ஒரு தப்பை வந்து சொல்லியிருப்போம், அந்த ஒரு தப்பு அந்த ஒரு ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லியிருப்போம். அந்த ஒரு பொய்க்கு வந்து பல பொய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மாவுக்கு நம்மளே வந்து தீங்கழிச்சிக்கிறோம். ஆமாம், நான் தான் செஞ்சேன், தவறுதலாக செஞ்சுட்டேன், மன்னிச்சிங்க, அல்லது தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அல்லாஹ்வோட அருள் இருக்குது. அதுலேருந்து வர இது கூட எந்த பாதிப்பும் நம்மளுக்கு இருக்காது. அல்லாஹ் நம்மளை வழி நடத்தப்படுறாங்க. மெயினாக உள்ளது முன்னாடி உள்ள ஆரம்பத்தில் பார்த்த வசனம் மாதிரி நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ரிவார்டாக இருக்குது. நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம பாவ மன்னிப்புக்கு உள்ள வழி தேடுதலாக தான் இது வந்திருக்கோம். அந்த பாவத்தை வந்து அல்லாஹ் வந்து மன்னிக்கிறேன். எதனாலனா நீங்கள் சத்தியவான்களாக இருக்கிறதுனால, உண்மையாளர்களாக இருந்தாங்கன்னா அந்த பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வசனத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம். அதனால் நம்மளுக்கு பெரிய பலன் இருக்குது. நம்மளுக்கு அந்த அந்த சின்ன அந்த ஒரு டெம்பரரி சுகத்துக்காகவும் இல்லை ஒரு டெம்பரரி அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பொய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை உள்ளது நம்ம பார்த்துருக்கோம். கெட்ட வார்த்தை வந்து உபயோகிக்கிறது வந்து அது வந்து கெட்ட மரத்துக்கு உதாரணமாக எல்லாம் வந்து சொல்கிறாங்க. வாய்மைன்னு வந்து என்னென்னா, வாய்மை என்னன்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யாத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். பொய் கூறுனால் வந்து நம்மளோட அமைதியை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடி உள்ள ஜும்மாவில் பேசின மாதிரி தான் எல்லா நல்லதும் அல்லாஹ்கிட்டேன்னு வருது, எல்லா கெட்டதான் வந்து நம்ம கையாலேயே நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறது. நம்மளுக்கு கெட்டது ஏற்படுத்தினா அதை நம்மளே ஆக்கிக்கிறோம். அதில் ஒரு மெயினான காரணம் வந்து நம்ம வந்து பொய் சொல்கிறதுனால. ஒரு பொய் சொல்லி தப்பிச்சாச்சு, எஸ்கேப் ஆயாச்சு, நல்ல வேலை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அது வந்து நம்மளுக்கு பின்விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் அறிவாங்க, நம்ம அறிய மாட்டோம். நம்ம வந்து நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அதில் நிறையா கெட்டது இருக்கும். நம்ம கெட்டதுன்னு நினைப்போம், அதில் நிறையா நல்லது இருக்கும். அதனால் வந்து நம்ம உண்மை சொல்கிறத நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பின்பற்றினா வந்து அது வந்து நம்ம அல்லாஹ்வால நம்ம வழி நடத்தப்படுவர்களாக இருக்கும். இந்த வாக்குறுதி கொடுத்தது யாருன்னா நம்மளை படைச்ச ரப்பு. நம்ம அந்த மாதிரி நீங்கள் வழி நடத்தப்படுவோங்க, நீங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நம்ம வந்து தைரியமாக வந்து உண்மையை சொல்லலாம். நம்ம என்ன நடந்தானா சரி, நம்ம வந்து உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து புறத்தில் உள்ள தூய்மையை வந்து எப்படி நீரினால் வந்து சுத்தம் ஆகுதோ அதே மாதிரி வந்து நம்ம அகம், நம்ம ஆன்மா, நம்ம மனசு எல்லாமே வந்து உண்மை பேசுவதனால வந்து தூய்மை அடையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு நன்னறியாளர்கள் சான்றோருக்கு, அதாவது நம்ம சொல்லப்போனால் வந்து முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு, அடிபணிந்தவர்களுக்கு, சரணடைந்தவருக்கு எந்த நேம் அழைச்சானோ அவங்களோட தன்மைன்னு பார்க்க போனால் அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க உண்மையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு. நம்ம அந்த உண்மையாளர்களாக நம்ம இல்லைன்னா சும்மா நம்ம வார்த்தையால் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், நானும் முஸ்லீமே, நானும் சப்மிட்ரு, 10 வருஷமாக நான் சப்மிஷனில் இருக்கேன், நானும் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வார்த்தையால் தான் சொல்கிற மாரி போயிடும். அது உண்மையான வந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்காது. உண்மையான அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட யாருன்னா அது செயல்முறையில். இப்போ மறுபடியும் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். அந்த முஸ்லீமு, இஸ்லாமு, இந்த இதெல்லாம் வந்து செயல்முறையில் ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான். நம்ம வார்த்தையால் அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாரி சர்டிஃபிகேட்டில் வேணால் நம்ம வந்து இதில் எழுதிக்கலாம், ரிலீஜியன்னா நம்ம இஸ்லாமு முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஆனால் இது அல்லாஹ்வால் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அந்த செயலில், அந்த ப்ராக்டிஸில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து முஸ்லீமு. அந்த தன்மையிலேருந்து நம்ம மாறிட்டோன்னா நம்ம முஸ்லீமில் சும்மா வார்த்தையால் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பொய் பேசுகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து நிறையா யோசிக்கணும், உண்மை பேசுகிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா உண்மை ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வால் இருக்காது. பொய்க்கு தான் வந்து நம்ம வந்து மூளையை போட்டு நம்ம அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்லாங்கள ஆலோசனை, ஒரு கெட்ட இதில் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, கலந்தோசை வைக்கிறாங்க அப்படின்னு. உண்மை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம டைரெக்டாக நடந்ததை சொல்ல போகிறோம், செஞ்சதை சொல்ல போகிறோம். இதில் வந்து உண்மை, ஏன்னா அல்லாஹ்வோட பாதை வந்து ஈஸி, வெற்றி, மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இருக்குது. அதை நம்ம நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறோம். நம்மளை வந்து ஒரு சின்னதாக ஒரு சைத்தானோட இதை பண்ணிட்டு இது சொன்னால் ப்ராப்ளம், இந்த இது பண்ணால் வந்து நம்மளுக்கு இது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக செஞ்சுக்கிட்டு நம்மளே போய் வலையில் போய் விழுந்துக்கிறோம். ஒரு பொய் சொல்லிவிட்டு பல பொய் சொல்லிக்கிட்டு அதை தப்பிக்க முடியாமல் காலங்காலமாக நம்ம இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆன்மாவுக்கு நம்ம தீங்கிழிச்சிக்கிறோம். இது மறுமையில் நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக போயிடக்கூடாது, கை சேதமாக போயிடக்கூடாது. அதனால் நம்ம இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பொய் சொல்கிறது உண்மை சொல்கிறதுலாம் சின்ன விஷயம்தான் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அதை தப்புன்னு ஃபஸ்ட்டு உணரணும். பொய் சொல்கிறது இது இல்லை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் வரணும்னு நம்மளுக்கு எண்ணமே இருக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறோன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவோம். இது வேணால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது வந்து ஒரு பெரிய நம்ம ஆன்மாவுக்கு தீங்கிழிச்சிக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவா அல்ல. இயன்றவரை நீங்கள் மிக சிறந்த நடத்தையை கை கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்கள் விரோதியாக இருந்த வந்த ஒருவனும் உங்களுடைய மிக நண்பனாகி விடக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ். இது 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 ரொம்ப ஃபேவரட்டான இது ரொம்ப இது. ஏன்னா வந்து ஒருத்தமாக வந்து நம்மளுக்கு விரோதியாக இருந்துட்டான்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அதாவது ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாரி. அந்த விரோதி வந்து நண்பராக ஆகிட்ட நம்ம எல்லாரும் நண்பராக இருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு லைஃபே வந்து ஹாப்பியாக இருக்கும். அல்லாஹ் அமைச்சிருக்கிறது அப்படி தான். அதை நம்மளாக தான் வந்து கெடுத்துக்கிறோம். அந்த விரோதியாக இருந்தவனை கூட வந்து நண்பனாக்கிறதுக்கு அல்லாஹ் இதில் ஒரு அறிவுரை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவை அல்ல. 41:34. நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவை அல்ல. இயன்றவரை மிக சிறந்த நடத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்களோட விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய மிக சிறந்த நண்பனாகிவிடக்கூடும் அப்படின்னு இருக்கும்போது இதுலேயே நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி ஒரு மகிழ்ச்சியான இதுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பொய் சொல்கிறதுக்கு காரணம் என்ன பார்க்க போனால் ஒரு மெயினாக வந்து ஒரு 4 பாயிண்ட்டு தான். அதாவது என்னென்னா தண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம பொய் சொல்லிடுறோம். அது நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ இந்த வசனத்தில் படித்ததில் நம்ம பார்க்குறோம். இது பொய் நம்ம தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. அதை வந்து நம்மளுக்கு அதோட பிரதிபலனாக வந்து நம்மளை தான் வந்து தண்டனை நம்ம பொய் சொல்லி அப்போதைக்கு வேணால் தப்பிக்கிறோன்னு நம்ம மைண்டு எண்ணம். ஆனால் அது மூலயமா நம்மளுக்கு நிறையா பெரிய கெட்டது இருக்குது. நம்ம ஆன்மாவுக்கு தீங்கல் சேர்க்கிறோம். ஒரு பொய் மூலயமா பல கெட்டது செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறையா விஷயத்தை மறைக்க வேண்டியதாக இருக்குது. நம்பிக்கையை நம்மளோட ஒரு நம்பிக்கை கூறியவர்கள்னு உள்ள அந்த தன்மையை வந்து இழந்துடுறோம். மக்கள்கிட்டையும் இழந்துடுறோம், மெயினாக அல்லாஹ்கிட்டையும் நம்ம இழந்துடுறோம். அடுத்தது வந்து தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறதுக்காக இதை வந்து அல்லாஹ் வந்து நிறைய வசனத்தில் 3 வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அவுதுபில்லாஹிமின ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவர்கள் தங்களுடைய காரியங்களை பற்றி கர்வம் அடைகின்றாரோ, மேலும் உண்மையிலேயே அவர்கள் செய்திராத ஏதேனும் ஒன்றுக்காக புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் வலிமிருகின்றதொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். நம்ம செய்யாத ஒன்றுக்காக நம்ம புகழப்படணும். இது எல்லாருக்கிட்டேயும் நம்ம அந்த கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ மெயினாக வந்து இப்போ சொல்லப்போனால் மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆமான்னு சொல்லிவிட்டு இப்போ புகழ்ந்தது யார் செஞ்சான்னு கேட்டால் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம தான் செஞ்சோம், நான் தான் ஐடியா கொடுத்தேன், என்னால் தான் அவன் அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த புகழை வந்து நம்மளை அதில் இன்வால்வே ஆகிருக்க மாட்டோம். அந்த புகழை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்படிப்பட்டது என்னன்னா வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க ரப்புல் ஆலமீன். அவங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 100% வரும். இந்த முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறோம்ல, தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொல்கிறோன்னு, அந்த இதில் வேணால் அந்த தப்பிக்கலாம். ஆனால் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க தப்பிக்கலான்னு எண்ணிடாதங்க, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அவர்கள் வலிமீறின தண்டனைக்கு உள்ளாகி விட்டனர் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்லேயே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வலி மிகுந்தது ஒரு தண்டனை இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ லைஃப்பில் நம்ம அனுபவிச்சிருக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், நல்லவர்களுக்கு ஒய் பேட் திங் ஹேப்பன்ஸ் டு த குட் பீப்புள், எதுக்கு நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் ஒன்று தான். நம்ம ஒரு அறியாமலே வந்து ஒரு பொய்யை சும்மா சாதாரணமாக அதோட இம்பார்ட்டன்ஸ்னே தெரியாமல் சும்மா வந்து ஒரு பொய்யை சொல்லி விட்டுடுறோம். அதோட வலி மிகுந்தது ஒரு தண்டனை, அதுலேருந்து தப்பித்துலான்னு நினைக்காதங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி செஞ்சது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எங்கணும். இதுக்கெல்லாம் ஒரே இது வந்து வருந்தி சீர்திருந்தி கொள்வனுக்கு தான். அதாவது பாவமன்னிப்பு கேட்டு வருந்தி சீர்திருந்தி கொள்கிறவங்கள அல்லாஹ் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ரிப்பீட்டடாக பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் நீங்கள் செய்யாதவற்றை ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை கூறுவது அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் வெறுப்புக்குரியதாகும். நீங்கள் செய்யாததை நீங்கள் சொன்னாங்கன்னா, அதாவது அந்த பொய் சொல்கிறது, நீங்கள் செய்யாததை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து வெறுப்புக்குரிய, அல்லாஹ்வோட பார்வையில் வெறுப்புக்குரிய செயலாக இருக்குது. அல்லாஹ்கிட்ட வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டா என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வசனத்திலே பார்க்குறோம். வலிமிகுந்தது ஒரு தண்டனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னென்னா வந்து வேண்டியங்கிற வந்து காப்பாற்றுறதுக்கு. ஆமாம், இப்போ நம்ம நான் பொய் சொன்னேன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு காப்பாற்றிடுவான் அல்லது என்னோடய சொந்தக்காரங்க காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சாட்சியம் பார்க்கும்போது நீதமாக சாட்சி பகருங்க அப்படின்னு 4:58 உங்களுக்கு வந்து 4:58 நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும். உண்மையில் மிக சிறந்த அறிவுட்டல் கடவுளின் பரிந்துரையே ஆகும். கடவுள் செவியேற்பவர், அறிந்தவர். நம்ம தீர்ப்பளிக்குன்னா நம்மளுக்கே இதாக இருந்தானோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பொய் சொல்கிறதே வழக்கமாக்கிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பெரிய கேடாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வரலாறில் நம்ம பார்த்துருக்கோம் பொய் சொல்லியிருந்த அந்த புலி கதையை நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. புலி வருதுன்னே ஒரு ஆள் பொய் சொல்லிகிட்டு இருப்பார், உண்மையிலே புலி வந்து அவரை வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து பொய் சொல்லியே வழக்கமாக இருக்கிறவங்களுக்கும் அவங்க கேடு, அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாகவே இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி. மொத்தத்தில் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து நன்னறியர்களை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா நீங்கள் வழி நடத்தப்படுவோங்க. இதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா இப்போ நம்ம வழிகாட்டுதல் குழப்பமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பொய்யான ஹதீஸுகளை தூக்கி போட்டு நம்மளை வழிக்கெடுக்கிறதுக்கு வந்து நிறையா மார்க்க அறிஞர்கள் ஆளுக்காள் அவங்களுக்கு செஞ்சதை வந்து மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மளை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம உண்மையாளர்களாக இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு நன்னறியாளர்களோட தன்மையாக இருக்கிற உண்மை பேசுவது, உண்மையாளர்களாக இருப்பது, பீயிங் ட்ரூத்ஃபுல் அப்படின்னு உள்ள கடமையை நம்ம வந்து கடைப்பிடித்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். வக்கீமுசலாத்.